அப்படின்னா சின்ன பசங்க செய்யக்கூடிய ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், கம், பெயிண்ட், கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேப்பர் டியூப்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை இப்படி ஒரு நீடில் வேணும். இப்படி ஒரு நீடில் இருந்தால் தான் பேப்பரை சுத்த முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிசர். வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் நியூஸ் பேப்பரோட சிறுவர் மலர், வார மலர் அது மாதிரி வந்திருக்கும். எந்த மேகசின்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதோட பேப்பர் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நீங்கள் திக்காக எடுத்து வச்சிங்கன்னா சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஒரு பேப்பரை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் ஒரு பேப்பர். இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்குனதில் நடுவில் இப்படி ஒரு கோடு வந்திருக்குல்ல, இப்படி சிசர் வெட்டிடலாம். பாருங்க வெட்டியாச்சு. இப்போ நம்ம நீடில் எடுத்துட்டு இதை சுத்த போகிறோம். இந்த இடத்துல லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே சுற்றிடுங்க. இப்போ அந்த நீடில் அதுலேருந்து எடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் பேப்பர் டியூப்ஸ். இது மாதிரி நம்மளுக்கு 22 பேப்பர் டியூப்ஸ் வேணும். இப்போ நான் அது மாதிரியே 22 பேப்பர் டியூப்ஸ் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த 22 டியூப்ஸையும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒட்ட போகிறோம். ரெண்டு ரெண்டு டியூப்ஸாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு. இது கூட இது இது மாதிரி எல்லா டியூப்ஸையும் ரெண்டு ரெண்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அஞ்சு ஒட்டின ஸ்டிக்ஸை மட்டும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஈவன் ஸ்பேஸோட. இப்போ நம்ம அடியில் வந்து 5 ஒட்டியிருந்தோம், மேலே 6 வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒட்டிக்கோங்க. இதுவும் ஈவன் ஸ்பேஸோடு இருக்கணும். மற்ற ஸ்டிக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஸ்டிக்ஸை மட்டும் எடுத்து இந்த ஜாயிண்டான இடத்துல மட்டும் கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு இன்னொரு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். எங்கெல்லாம் இந்த ஜாயின்ஸ் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கம் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நான் இந்த நீங்கள் எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு முடிவு பண்ணிட்டு எடுங்க. நான் இதுதான் ஃப்ரண்ட் சைடாக பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் சைடு. இதுக்கு நான் அவ்வளோவோ என்ன தான் திட்டுக்கிட்டு அந்த மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஏன்னா இது பேக் சைடு தான், இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதில் நான் எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் அழகாக அடிச்சிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ண பெயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டு. அண்ட் இது ப்ரௌன் கலர். அண்ட் நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் சின்ன ஸ்டோன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். எங்கே இந்த ரெண்டு ஸ்டிக்ஸும் மீட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் வைங்க. பாருங்க இந்த நீட் ஆகுற இடத்துல தான் வைக்கணும். ஃபுல்லா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அழகா மாத்தி மாத்தி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியாச்சு. பாருங்க வந்து ஃப்ளார் வேஸ் செய்ய போகிறோம். ஃப்ளார் வேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நான் சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு, இந்த கப்பை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கப்பில் வந்து நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு
நீங்க फ्लावर வேஸ்ட் பதிலா இத வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இத கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் கப் இது வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்பிளான ஐடியா ஏதாவது வேணும்னா இது ஏதாவது கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி சுருட்டி வெச்சுக்கோங்க கலர் பேப்பர் ஐ சுருட்டி கம் போட்டு இப்படி வெச்சுக்க நல்லா கோன் ஷேப்ல சுட்டிக்கோங்க இப்படி வெச்சுக்கோங்க இப்போ நீங்க இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃப்ளார்ஸ் செய்ய தெரியும்னா ஃப்ளார்ஸ் செஞ்சு உள்ள வெச்சுக்கலாம் கடையில கூட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும் அத கூட நீங்க வந்து எடுத்து வெச்சுக்கலாம் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குறதனால ஸ்டிக்கர் ஹூக் வெச்சு கூட நீங்க இத தொங்க விட்டுக்கலாம் இதுக்கு நீங்க வந்து கயிறு கட்டி தான் தொங்கணும்லாம் இல்ல இந்த ஹோல் இருக்குலையா இதுக்குள்ள கூட நீங்க வெச்சு தொங்க விட்டுக்கலாம் அப்புறம் நான் ஏற்கனவே ஒன்னு வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி ஃப்ளார்ஸ்லாம் வச்சிருக்கேன் இது வந்து நான் ஃப்ளார் பேஸ் எந்த ஒரு இதுவுமே வைக்கல அப்படியே தான் வச்சிருக்கேன் ஒரு கம் போட்டு ஒட்டி இருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு டிசைனுக்காக ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்னு கட்டி இருக்கேன் மேலே வந்து ஃப்ளார்ஸ் செஞ்சு இங்க ஒட்டி இருக்கேன் இப்போ நம்ம இது வந்து ஹேங் பண்ணி பார்க்கலாம் நீங்க எப்பவேமே வந்து ரெண்டு வந்து செஞ்சு வச்சீங்கனா ரொம்ப அழகா இருக்கும் வாசல்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சீங்கனா ரொம்பவே அழகா இருக்கும் சோ அத ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய கிராஃப்ட் முடிஞ்சது இந்த கிராஃப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இனி வர வீடியோஸ்ல நம்ம நிறைய பேப்பர் கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் பேப்பர் டியூப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கனா உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃபேமிலிஸ்ல யாருக்காவது பர்த்டே வருதுனா அவங்களுக்கு நீங்க உங்க கையிலேயே gift செஞ்சு பிரசன்ட் பண்ணுங்க சோ ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स யாருக்கா ஷேர் பண்ணுங்க நாங்க குரல் ஆடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா